हरिः ॐ वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्ट हव्यम् वर्धन्तु त्वा सुष्टुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः हरिः ॐ नमो नमः நம்முடைய சம்பிரதாயத்தில் ஆச்சாரியன் என்பவர் மிக மிக உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து பூஜிக்கப்படுகிறார். ஆச்சாரியாத் இஹ தேவதாம் சமதிகாம் அந்யாம் நம் அந்யாமகே என்று சுவாமி தேசிகன் நமக்கு தெள்ள தெளிவாக அருளி செய்திருக்கிறார். அதாவது ஆச்சாரியனை காட்டிலும் உயர்ந்த தெய்வமோ ஆச்சாரியனுக்கு சமமான தெய்வமோ எதுவும் இல்லை என்பது இந்த வாக்கியத்தினுடையதான பொருள். தெய்வம் இவ ஆச்சாரியம் உபாசித்த ஆச்சாரியனை நாம் எப்படி கொண்டாடணும் அப்படின்னு கேட்டால், தெய்வத்தை உபாசிப்பதைப் போல, தெய்வத்தை வணங்குவதைப் போல, தெய்வத்தை கொண்டாடுவதைப் போல நாம் ஆச்சாரியனை கொண்டாட வேண்டும். இந்த ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால்தான் ஒருவன் வாழ்க்கையில் உன்னதமானதொரு நிலையை பெற முடியும். அதனால்தான் சுவாமி தேசிகன் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஆச்சாரியவத்தையே சர்வருக்கும் மோட்ச காரணம் என்று அறுதியிட்டனர் என்று சாதிப்பார். அதுக்கு எக்ஸாம்பிள் திருஷ்டாந்தம் என்ன அப்படின்னு கேட்டால், க்ஷத்ரபந்து புண்டரீகன் இவர்களுடைய கதைகள் இதெல்லாம் நம்ம கீழே நிறைய தடவை பார்த்துருக்கோம். நிறைய காலக்ஷேபங்களில் பெரியவர்கள் இடத்துல கேட்டிருக்கோம், உபன்யாசங்களிலும் நாம் கேட்டிருக்கோம். அதாவது மகாபாபியான க்ஷத்ரபந்துவாக இருக்கலாம், மகாபுண்ணியாத்மாவான புண்டரீகனாக இருக்கலாம், அந்த பாபமோ அல்லது புண்ணியமோ அவர்களுடைய மேன்மைக்கோ அல்லது வீழ்ச்சிக்கோ காரணம் இல்லை. அவர்களுடைய உயர்ந்த மேன்மை எதனால் அவர்களுக்கு சித்தித்தது அப்படின்னு கேட்டால், உத்தமமான ஆச்சாரியனுடைய சம்பந்த விசேஷம்தான் காரணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ முண்டகோபுரிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்கு, யம் யம் லோகம் மனசாசம் விபாதி விசுத்த சத்வஹா காமயதே யாம்ச்ச காமான் தம் தம் லோகம் ஜயதே தாம்ச்ச காமான் தஸ்மாத் ஆத்மஜம் ஹி அர்ச்சையே பூதி காமஹா. இந்த மந்திரத்துக்கு சாட்சாத்தா ஒரு அர்த்தம் பார்க்கணும் அப்படின்னு நாம சொன்னோம்னா, அதாவது தனக்கும் தன்னுடைய பக்தருக்கும் நினைத்ததான பல இஷ்டங்களை அனுபவிக்கும் தரவும் வல்லவனாகிறானாகையால், இது ஞானியை பற்றி சொல்லக்கூடியது. ஒரு ஞானியனுடைய பெருமையை சொல்றார் இந்த இடத்துல. பகவானுக்கும் அத்தியந்தம் பிரியமானவன் ஞானி, பக்தனுக்கும் அத்தியந்தம் பிரியமானவன் ஞானி. அதனால்தான் பரமாத்மா என்ன சொன்னான், ஞானி து ஆத்மைவமே மதம் அப்படின்னு சொன்னான். ஏ அர்ஜுனா, உலகம் யாரை எப்படி எந்த நிலையில் எப்படி நினைத்திருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய கொள்கை இது, ஞானிகள் எனக்கு ஆத்மா, உலகம் என்னை அவர்களுடைய ஆத்மாவாக நினைத்தாலும் ஞானிகள் எனக்கு ஆத்மா அப்படின்னு சொல்லி பரமாத்மா. அதனால் தனக்கும் தன்னுடைய பக்தர்களுக்கும் நினைத்த இஷ்டங்களை அனுபவிக்கவும் அளிக்கவும் வல்லவனாகிறவன் யாரு, ஞானி. அப்ப ஒரு புருஷன் நம்ம போல சாமானியர்கள் நாமெல்லாம் என்ன பண்ணணும், நமக்கு என்ன தேவை? இப்ப நமக்கெல்லாம் எத்தனையோ விதமான பிரார்த்தனைகள் இருக்கு. பெருமாளே என்ன சொன்னார், சத்ருவிதா பஜந்தே மாம் அப்படின்னார். ஆர்த்தஹா ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானி என்று பரமாத்மா அருளி செய்தான். நாலு விதமா என்ன உபாசிக்கிறா அப்படின்னார். இன்னும் சில பேர் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அப்படின்ற அளவு, சதுர்ணாம் புருஷார்த்தானாம் தாதா தேவச்சதுர்புஜா, இந்த நான்கு விதமான புருஷார்த்தங்களை கொடுக்கக்கூடியவன் யாரு, சர்வேஸ்வரனான பரமாத்மா. மற்ற தெய்வங்களிடத்துல போய் நாம பிரார்த்தித்தோம்னா தர்மம் அர்த்தம் ஏற்படும், காமம் ஏற்படும், ஆனால் மோட்சம், மோட்சமிச்சையே ஜனார்தனாத், மோட்சம்னு அர்த்தம், அது பரமாத்மாவினால மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்ப சம்பத்தை விரும்பக்கூடியவன், பூத்திகாமகா என்பதாக உயர்ந்த சம்பத்தை செல்வத்தை விரும்பக்கூடியவன், அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, பரமாத்மாவை உபாசிப்பதை போல ஆச்சாரியனையும் பூஜிக்க வேண்டும் இல்லையா. ஐஹிகமோ ஆமுஷ்பிகமோ, அதாவது இங்க வரக்கூடிய பலனோ இல்ல வெளியில வரக்கூடிய பலனோ, ஐஹிகமோ ஆமுஷ்யக்குமோ,
எந்த விதமான ஐஸ்வர்யம் வேண்டும் அப்படின்னா கூட அப்ப என்ன பண்ணணும், பரமாத்ம ஞானம் உள்ள ஒருவரை நாம் அர்ச்சிக்க வேண்டும். எம்பெருமானை ஆராதிப்பதை போல இவரை ஆராதிக்க வேண்டும். ஏனென்றால் எம்பெருமானுக்கும் இவருக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ஒருவேளை இது ஒரு சுவாரஸ்யம், ஒருவேளை எம்பெருமான் நமக்கு ஐஸ்வர்யம் முதலான பலன்களை கொடுக்காமல் போலாம், மேபி காலம் கழித்து கொடுப்பான். ஆனால் ஆத்மஜான் இருக்கானே, ஆத்மஜன் யாரு? இந்த இடத்துல நம்ம ஆச்சாரியர் என்பதான அர்த்தம் பண்ணிக்கணும். அவரை ஆராதித்தோமே ஆனால் நமக்கு எல்லா விதமான பலன்களும் எளிதில் உண்டாகும். இதுல ஒன்றும் சந்தேகப்பட வேண்டாம். நம்ம சம்பிரதாயத்துடைய நுட்பமான விஷயமே என்ன அப்படின்னு கேட்டா, ஆச்சாரியருடைய சம்பந்தம் தான். அவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர். அவர் மூலமாகத்தான் நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. ஏன் எல்லாம் கொடுக்கக்கூடிய எம்பெருமானே கூட நமக்கு ஆச்சாரிய சம்பந்தத்தினால் தானே கிடைக்கிறான். அப்ப அப்பேற்பட்டதான அந்த சம்பந்தம், அதாவது எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய எம்பெருமான் கூட ஆச்சாரிய சம்பந்தத்தினால் தான் நமக்கு கிடைக்கிறான்னா, அப்ப அவர் எல்லாவற்றையும் அளிப்பவர் தானே இல்லையா? அப்ப ஆத்மஜனை ஆராதிப்பவன் அப்படின்னு கேட்டா, தாம் அர்ச்சேத் அந்த சொல்றாரோ இல்லையோ, இந்த மந்திரத்தினால சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன? யம் யம் லோகம் மனசா சம்விபாதி விசுத்த சத்வஹா காமயதே யாம்ச்ச காமான் தம் தம் லோகம் ஜயதே தாம்ச்ச காமான் தஸ்மாத் ஆத்மஜம் ஹி அர்ச்சயேத். இப்ப பெருமாளுக்கு போறோம், கோவில்ல பிரதட்சிணம் பண்றோம், பிரணாமங்கள் பண்றோம், நமஸ்காரங்கள் பண்றோம், மானச வாச்சிக்க காயிக்க ரூபமாக அவரை அர்ச்சனை பண்றோம், அவருடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை நாம் பிரதிஷ்ட பண்ணி அதெல்லாம் உபாசிக்கிறோம். இப்படி எந்தெந்த விதத்துல நாம் அவரை உபாசிக்கிறோமோ, அதாவது கோவில்கள்ல பெருமாளை உபாசிக்கிறோமோ சேவிக்கிறோமோ, அத்தனை விதத்திலும் நாம் நம்முடைய ஆச்சாரியர்களை உபாசிக்க வேண்டும். அன்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், லக்ஷ்மிநாத சமாரம்பம் என்பதாக நம்முடைய சம்பிரதாயத்துலதான் எம்பெருமானிலிருந்து ஆரம்பித்த நாளது பரியந்தம் நமக்கு சாட்சாத்தா விளங்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அவிச்சின்ன பரம்பரைன்னு சொல்லுவார். அவிச்சின்ன பரம்பரைன்னு அர்த்தம், இதுல ஒரு பிரேக்கே கிடையாது. ஒரு சதாச்சாரியன் பக்கலிலே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான ஒரு சம்பந்த விசேஷம். அதனால்தான் என்ன சொல்றோம், நம்ம ஓராண் வழியாக ஒரு சதாச்சாரிய பரம்பரையின் மூலமாக ஞானத்தை சம்பாதித்த பெரியோர்களையும் நாம் அணுக வேண்டும் இல்லையா? அவர்களுக்கு என்னதான் கிடைக்காது, அவர்களுக்கு உலகத்தில் கிடைக்காதது என்பது எதுவும் கிடையாது, அவர்களால் அடைய முடியாதது என்பது எதுவுமே கிடையாது. அத்தகைய பெருமை இங்கே சொல்லப்படுகிறது. அதனால தான் சுவாமி தேசிகன் சாதித்தார், த்ரையந்த பிரதிநந்தனிய விவித உதந்தாகனர், வேற வேறாந்தங்களிலும் கொண்டாடப்படும் பெருமை பெற்றவர்கள் யாரு? நம்முடைய ஆச்சாரியர்கள். வெறும் நாம உபன்யாசத்தில் போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும்னு சொல்லிட்டா போறாரு சுவாமி. இப்போ அவர்களுடைய திவ்யமங்கல விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணி ஆராதிக்கிறோம், உற்சவங்கள் பண்றோம், திருநக்ஷத்திரங்கள் பண்றோம். எப்படி கோவில்களில் எம்பெருமானுக்கு எப்படி செய்யப்படுகின்றதோ அதே மாதிரி அந்த பிரக்கிரியிலேயே நாம் இவர்களை கொண்டாடுகிறோம், கொண்டாட வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுடைய லட்சணம், அதுதான் ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுக்கு மிக மிக இன்றியமையாதது. இப்ப விசேஷமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நம்ம தத்துவார்த்தங்களை எல்லாம் நம்முடைய சம்பிரதாய பெரியோர்கள், எம்பெருமானாலே ஞானியத்தோ ஆத்மையோ மேமதம் என்று கொண்டாடப்பட்டதான பெரியோர்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் பகுமுகமாக போற்றி உகந்து பகுமானிக்க வேண்டும். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை மனதில் தேக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கருத்துக்களின் பெருமையெல்லாம் நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அவற்றையெல்லாம் அனுஷ்டிக்க முயற்சிக்க வேண்டும். இதுதான் உண்மையிலேயே நம்முடைய சம்பிரதாயத்தை நாம் உணர்ந்ததற்கும், நாம் இந்த சம்பிரதாயத்தில் இருப்பவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கும், நாம் நம்முடையதான சம்பிரதாயத்தின் வழி நடக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்கும் இதுதான் வழி. ஆகையாலே இந்த முண்டகோபனிஷத் காண்பித்த வழியில் ஆச்சாரியர்களை எந்த விதத்தில் எப்படியெல்லாம் நாம் புகழ்ந்து கொண்டாட வேண்டுமோ ஸ்ரீபாஷ்யகாரர் சுவாமி தேசிகன் இது முதலான மகான்களை தொழுது எழுவதை தவிர்த்து நமக்கு வேறொரு புருஷார்த்தம் இல்லை என்பதை நாம் உணரலாம். வேத புருஷன் காண்பித்த வழியில் நாம் ஆச்சாரியர்களை கொண்டாடலாம். ஹரிஹி ஓம் பிரம்ம பிரவாதிஷ்ம
தன்னோ மகாசீத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். நாங்கள் வேதத்தை ஓதுகிறோம், வேதம் எங்களை கைவிடாமல் காப்பாற்றட்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.